வணக்கம். இன்னைக்கு வீடியோல செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல மெத்தட் 4 ல ப்ராப்ளம் பார்க்க போறோம். சால்வ் d2 - 5d - 6 * y = e^2x * 1 + x. சொல்யூஷன் பாருங்க. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை गिवन ஈக்குவேஷன் போட்டு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சோ ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா d இடத்துல m ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். So that m2 - 5m - 6 = 0 ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு -6 இருக்குது, இங்கே -5 இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே -6 × 1 வந்து மல்டிப்ளை பண்ணால் -6 கிடைக்கும். -6 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா -5 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? m - 6 × m + 1 = 0 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ which implies m = 6, -1 கிடைக்கும். ஓகேங்களா? ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவும் டிஸ்டிங்டாகவும் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? y = a × e^m1x + b × e^m2x ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? therefore cf is y = a × e^6x + b × e^-x. அடுத்து வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஸோ pi = 1/d2 - 5d - 6 × e^2x × 1 + x. ஸோ நமக்கு வந்து இங்கே எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் இருக்குது. நம்ம ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம்? e^x கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கோ அது வந்து d = d + a அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த இடத்துல நமக்கு e^2xன்னு இருக்குது. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ d = d + 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். ஓகேங்களா? e^2x ஃப்ரண்ட்டில் எழுதுகிறோம். d வந்து d + 2 replace பண்ணிக்கிறோம். So 1/d + 2 2 - 5 × d இடத்துல d + 2 replace பண்ணுறோம். -6 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே 1 + x அப்படியே நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் e^2x அப்படியே எழுதுகிறோம். 1 இங்கே d + 2 வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். a + b ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் d2 + 4d + 4ன்னு கிடைக்கும். மைனஸ் இந்த 5 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா -5d - 10ன்னு கிடைக்கும். இங்கே -6 அப்படியே நம்ம எழுதுகிறோம். இன்ட்டு 1 + x அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் e^2x அப்படியே எழுதுகிறோம். 1 இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ d2 அப்படி கிடைக்கும். 4d - 5d வந்து -dன்னு கிடைக்கும். இங்கே +4 - 10 - 6 இருக்குது இல்லைங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு -12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இன்ட்டு 1 + x அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? 1 + d⁴ - 1 அந்த ஃபார்ம், 1 - d⁴ - 1 அந்த ஃபார்மில் இந்த டினாமினேட்டரை கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? அடுத்த ஸ்டெப்பில் e^-2x அப்படி எழுதுகிறோம். 1 டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா -12 காமன் வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா +1ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல d2 - d இருக்கும் இல்லைங்களா? அது அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். -12 காமனாக வெளியே எடுக்கிறோம் இல்லைங்களா? அது டினாமினேட்டரில் -12ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இன்ட்டு 1 + x அப்படியே நம்ம எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் e^2x அப்படியே நம்ம எழுதுகிறோம். 1 - 12 × 1 + இங்கே -12 இருக்கு இல்லைங்களா? அது நியூமரேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா d - d2ன்னு கிடைக்கும். பாருங்கள், d - d2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? by 12 × 1 + x அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் e^2x அப்படி எழுத போகிறோம். 1 - 12 அப்படி நம்ம எழுத போகிறோம். 1 by 1 + d - d2 by 12 வந்து நியூமரேட்டரில் எழுதும்போது 1 + d - d2 by 12 ⁄ 1 எழுதலாம். ஓகேங்களா? இன்ட்டு 1 + x அப்படி நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் e^2x / -12 அப்படி நம்ம எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் 1 + d⁴ - 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். 1 + d⁴ - 1 ஃபார்முலா, 1 - d + d2 - d3 + etc. ஓகேங்களா? ஸோ இங்கே d இடத்துல நமக்கு d - d2 by 12 இருக்குது. ஸோ நமக்கு 1 - d - d2 by 12 + d - d2 by 12 - etc. கிடைக்கும். இன்ட்டு 1 + x அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 1 + x வந்து ஒவ்வொரு டேர்முக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே e^2x / -12 அப்படி நம்ம எழுதுகிறோம். 1 + x 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 1 + xன்னு கிடைக்கும். d - d2 by 12 இந்த 1 + x மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து a - b² ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா d2 - 2d³ + d⁴ கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு x மட்டும் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ எக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இங்கே நமக்கு d² டேர்ம்லாம் வரும். இந்த 1 + x இதோட மல்டிப்ளை பண்ணும்போது அது 0 ஆகிடும். அதனால் அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் e^2x / -12 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். 1 + x அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே 2 டேர்ம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 2 டேர்முக்கு 1 + x மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ d யோட மல்டிப்ளை பண்ணும்போது D is differentiation. So, 1 differentiate panna 0, X differentiate panna 1 varum. So, 1 by 12 minus irukkarnala minus 1 by 12 kedikum. Inga D square oda multiply pannumbodu X is 2 times differentiate pannumbodu 0 aidum. Adnala andha term varadhu. Next step parunga e power 2x by minus 12 appadi nam ezhudikrom. X appadi nam ezhudikrom 1 minus 1 by 12 simplify pannom appadina 11 by 12 nu kedekum. Okayla, so 12 cross multiply panna 12 minus 1 vandu 11 kedekum. So 11 by 12 nu kedekum. Okayla, so idha particular integral adutha vandu nama complete solution ezhudanum. So complete solution is y is equal to cf plus pi. Parunga nama cf enna kandupidichirukom, y is equal to a into e power 6x plus b into e power minus x kandupidichirukom. Pi parunga e power 2x by minus 12 into x plus 11 by 12 nu kandupidichirukom. So ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, so cf plus pi. So இதான் நம்மளுடைய complete solution. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி all அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Thank you for watching.